ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி திதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் தட்சிணாய புண்ணிய காலத்தில் பிறக்கின்றது. இந்த மாதம் சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியிலும், பின்னர் 28ஆம் தேதி அன்று அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றார். குரு பகவான் தன்னுடைய தனுசு ராசியில் பூரோடம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்க உள்ளார். சனி பகவான், கேது பகவான் ஆகியோர் இணைந்து இந்த மாதம் முழுக்க தனுசு ராசியில் இருக்க உள்ளனர். சனி பகவான் பூரோடம் நட்சத்திரத்தில் இருக்க உள்ளார். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் ரிஷப ராசியிலும், பின்னர் மாதத்தின் பிற்பகுதியில் மிதுனத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றார். மாதத்தின் முதல் வாரத்தில் புத பகவான் மிதுன ராசியிலும், பின்னர் கடக ராசியிலும் இருக்க உள்ளார். மாதத்தின் 17ஆம் தேதி அன்று சிம்மத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பலன்களை பற்றி பார்ப்போம். வேகத்திற்கும் தீரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார். இதனால் இந்த மாதம் உங்கள் எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள். உங்கள் தாய் மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். நீங்கள் கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழிலில் இருந்து வரும் வருமானம் நன்றாகவே இருக்கும். தூங்கும் பொழுது எரிச்சல் முதலியவை உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் சுமாராக இருக்கும். செலவுகள் அதிகமாகும் வாய்ப்புகள் உள்ளன. ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்க உள்ளார். இதனால் இந்த மாதம் பெரிய அளவிலான கடன்களை வாங்கி முதலீடுகளை செய்ய வேண்டாம். இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கை தேவை. சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்க உள்ளார். இதனால் உங்கள் தந்தையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவர் பேச்சினை கேட்டு நடப்பது பல விதங்களில் ஏற்றமான பலன்களை வழங்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்தடையும். சுக்கிர பகவான் இந்த மாதம் ரிஷபத்திலும், பின்னர் மிதுனத்திலும் இருக்க உள்ளார். இதனால் மீடியா, சினிமா, கலைத்துறை உள்ளிட்ட தொழில்கள் சிறப்படையும். பெண்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வேலை தேடி அலைந்த பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குரு பகவான் இந்த மாதம் தனுசு ராசியில் இருக்க உள்ளார். இதனால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். பேச்சில் இனிமை தெரியும். வருமானம் ஓரளவு உண்டாகும். மனதில் மகிழ்ச்சி நிலவும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் இருக்க உள்ளார். இதனால் உங்கள் இளைய சகோதரருடன் மோதல், மனஸ்தாபம் முதலியவை உண்டாகும். உடலில் வீரியம் அதிகரிக்கும். ஈடுபடும் முயற்சிகளில் கடின உழைப்பிற்கு பின்னர் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தாமதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்கள் குழந்தைகள் சோம்பலுடன் காணப்படுவர். ஆக மொத்தம் இந்த ஆடி மாதம் உங்கள் விருச்சிக ராசிக்கு 85% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க முருகப்பெருமானை வணங்கவும். குலதெய்வ வழிபாடு சிறப்பினை வழங்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.